என் கூட கூட்டாளியா இருந்துகிட்டே என்னை காட்டி குடுக்க பாக்குறியா? மகி மகி ஓகேயா, இத எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கொலையை நீதான் செஞ்சேன்னு சரணடைஞ்சிரு. உன் குடும்பத்துக்கு வேணுங்கிற உதவிய ஆசையே ஐயா. இன்னைக்கு நடக்க போற முருகையன் வழக்குல இருந்து நீ வாபஸ் வாங்கிக்கணும். அந்த கேஸை நீ எடுக்க கூடாது. என்ன மிரட்டறியா? நான் வெறும் வக்கீல் இல்லடா, லயன் ராஜசேகரன். சிங்கம் புலின்னு என்ன மிரட்டி பாக்குறியா? உன் கடமை வெறிய நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமா, இந்த முருகையனை உலகார இல்லேன்னு நிரூபிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? ஒரு அப்பாவை காப்பாத்தணுமேங்கிற ஆத்ம திருப்தி. அது வயிற்றுக்கு சோறு போடுமா மிஸ்டர் லயன்? நான் சொல்றத கேட்டா எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன். நான் சட்டம் படிச்சது பணத்துக்காக இல்லடா பாஸ்டர். ஏழைகளை நிரபராதிகளை காப்பாத்த உன்ன மாதிரி பயங்கரவாதிகளை மக்களுக்கு அடையாளம் காட்ட. வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ மந்திரி இவங்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியுமா? நீதி நேர்மை நியாயம் மக்கள் ஆதரவு இதை பத்தி உனக்கு தெரியுமா? நான் சொல்றத கேட்டா உனக்கு எந்த கஷ்டமும் வராது. அத மீறி கோர்ட்டுக்கு போனா இதுதான் வாழ்க்கையில கடைசி வழக்காடும். எதையோ எப்பவும் எப்படியோ சந்திக்க தயாரா இருக்கண்டா. இது உங்க நாட்டு சிங்கம் டாக்டர் சாணக்கியா. கேப்டன் நாகராஜ். எஸ் கேப்டன். லயன் ராஜசேகர் என்ன சொல்லியும் கேட்க மாட்டேன்ட்டான். அவன் கோர்ட்டுக்கு புறப்பட்டான். அவனை என்ன செய்யலாம்? வெரி ஈஸி. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி அவன் வீட்டுக்கு போய் ஒரு விஷ ஊசி ஏத்திட்டா. That's a waste of time, MBBS. அப்ப யூ டெல் MBBS. என்னுடைய செக்ஷன் 007 படி அவன் கோர்ட்டுக்கு வராமலேயே தீர்த்து கட்டிட்டா கேஸ் டிஸ்மிஸ். யுவர் ஆனர், குற்றவாளி குண்டில் இருக்கும் இந்த முருகையன் தான் ஸ்டேட் சமநாளை கொலை செய்தான் என்பதற்கான வாத பிரதிவாதங்கள் நடந்தன. முருகையின் சார்பில் இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட வக்கீல் ராஜசேகர் இதுவரை கோர்ட்டிற்கு வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் கூறவில்லை. அது மட்டுமல்ல, முருகையன் தான் இந்த கொலையை செய்தால் என்பதற்கான பலமான சாட்சியங்களும் ஆதாரங்களும் உள்ளன. யுவர் ஆனர், சே சமல்லால் கொலை செய்யப்பட்ட போது அந்த இடத்திலேயே கொலையாளியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதம் இது. எக்ஸிபிட் நம்பர் 1. சமல்லாலின் உடம்பில் இருந்து எடுக்கப்பட்ட புல்லட் இது. எக்ஸிபிட் நம்பர் 2. அவர் இறந்திருக்கிறார் என்று பிணத்தை பரிசோதனை செய்த அரசாங்க டாக்டர் சாணக்கியாவின் ரிப்போர்ட் இது. எக்ஸிபிட் நம்பர் 3. மிஸ்டர் முருகையன், ஸ்டேட் சமநாளை நீங்க கொலை செஞ்சீங்கன்னு போலீசார் உங்க மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இந்த கொலைய நான் தாங்க செஞ்சேன். எதுக்காக செஞ்சீங்க? நான் அவருடைய கார் டிரைவர். எனக்கு அவசரமா 5000 ரூபாய் தேவைப்பட்டது. நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேங்க, அவர் தரமாட்டேன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி கேவலமா பேசிட்டாரு. அந்த கோபத்துல துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டுட்டேங்க. Thank you.
வழக்கில் முருகையன் தான் இந்த கொலையை செய்தான் என்பதை சர்க்கார் தரப்பு வக்கீல் தகுந்த சாட்சி ஆதாரங்களுடன் நிரூபித்திருப்பதாலும் இதை மறுத்து வழக்காட அட்வொகேட் ராஜசேகரன் இன்று வராத காரணத்தினாலும் அதைவிட குற்றவாளியே தன் தவறை ஒப்புக்கொண்டு இருப்பதாலும் முருகையன் குற்றவாளிதான் என்று தீர்மானித்து ஐபிசி 302வது பிரிவின் கீழ் இந்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். கோர்ட்டில் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கும் போது அதில் குறிக்கிடுவது சட்டப்படி குற்றமாகும். அதற்காக சட்டப்படி எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் யுவர் ஆனர். இந்த வழக்கில் நான் ஆஜராக கூடாது என்று திட்டமிட்டு செய்த சதியின் காரணமாகத்தான் நான் வழியிலே தாமதிக்கப்பட்டேன் என்பதை நம் கோர்ட்டாருக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் யுவர் ஆனர். ஒரு நிரபராதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் வாதாட என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன். குற்றவாளி முருகையனே இந்த கொலையை தானே செய்தேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாரே. இல்லை யுவர் ஆனர், அப்படி இவர் ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? நிச்சயமாக நிரூபிக்க முடியும். அப்படியானால் நீங்கள் உங்கள் வழக்கை தொடரலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். சேட் சமல்லால நீதான் கொலை பண்ணன்னு எதுக்காக ஒத்துக்கிட்ட? அது வந்து நான் தான் கொலை பண்ண சார், அதனுக்கு ஒத்துக்கிட்டேன். ஐ சி. எப்படி கொலை பண்ண? அந்த துப்பாக்கியால குறி பார்த்து சுட்டேன் சார். அதாவது இந்த துப்பாக்கியால குறி பார்த்து சுட்டேன்னு சொல்ற? ஆமா. எப்படி குறி பார்த்த? இப்படி பார்த்து சுட்டேன் சார். அதாவது வலது கண்ணை மூடி இடது கண்ணால குறி பார்த்து சுட்டிருக்கேன், அப்படித்தானே? நான் சொல்றேன், உனக்கு இடது கண் தெரியாது, உன் இடது கண்ணுல பார்வை இல்லை. பொண்ணு யுவராளர், நீதிமன்றத்தில் எப்படி நடந்து கொண்டதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். முருகையனுக்கு இடதுகள் கிடையாது, அது கண்ணாடி கண். அப்படி இருக்கும் போது இந்த கண்ணால் குறிபார்த்து அவரால் எப்படி சுட்டிருக்க முடியும்? சொல்லு, செய்யாத இந்த கொலைய ஏன் செஞ்சேன் ஒத்துக்கிட்ட? அப்படி உள்ள சொல்ல சொன்னது யாரு? எனக்கு தெரியும், நீ சொல்ல மாட்டேன். உன்னால உண்மையை சொல்ல முடியாது, சொன்னா உன்னை உயிரோட விட மாட்டாங்க. யுவர் ஆனர், இந்த முருகையன் குற்றவாளி இல்லை என்று இப்போது நான் நிரூபித்திருக்காவிட்டால் இந்நேரம் இந்த நிரபராதியின் உயிர் பறிபோயிருக்கும். இந்த முருகையன் மாத்திரமல்ல, இவனை போல இன்னும் எத்தனையோ அப்பாவிகள் தினந்தோறும் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்னணி என்ன? அந்த சமூக விரோதிகள் யார்? 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 இவனுக்கு பின்னால் ஒழிந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சுயநல கும்பல்கள் இருக்கும் வரை, சட்டமும் நீதியும் பணக்காரர்களின் பணப்பெட்டிக்கு அடிமையாக இருக்கும் வரை, இவனை போன்ற வாயில்லா பூச்சிகள் நீதியின் பெயரால் பகிரங்கமாக கொலை செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. நீதி தேவதை தன் கண்களை கருப்பு துணியால் மறைத்துக் கொண்டிருப்பது இது போன்ற கொடுமைக்காரர்களை பார்ப்பதற்கு பயந்தா? அப்படி இல்லை என்றால் சட்டத்தை தங்களுடைய காலடியில் போட்டு மிதிக்கும் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை உச்சந்தியிலே நிறுத்தி கழிவுநேற்ற சட்டத்தை திருத்த வேண்டும். அப்படி செய்யாதவரை there is no meaning of law, there is no meaning of court and there is no meaning of judgment. That's all, Your Honor. சாரி. சட்டமும் நீதியும் ஏமாற்றப்படக்கூடாது, நியாயம் தோற்றுவிடக்கூடாது என்ற உங்கள் வாதத்தை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். ஜம்பா ஜம்பா, இந்த குடியை நிறுத்தியா? அங்க கோர்ட்ல உன் குடியே முழுகி போச்சு. டாக்டர், என்னையா சொல்ற? கோவிந்தா கோவிந்தான்றேன். சேட் சமன்லால கொலை பண்ணது முருகையன் இல்லைன்னு அட்வொகேட் ராஜசேகர கிளியரா நிரூபிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, உண்மையான குத்தவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் முருகையனை போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்கணும்னு கோர்ட்ல உத்தரவாயிருக்கு. அப்ப நான் மாட்டிக்குவேன்னு சொல்றியா? இதுல இன்னொரு சந்தேகம், முருகையன் உள்ள இருக்கிற வரைக்கும் நீ வெளியில இருக்கிறது டேஞ்சர். என்னையா செய்யறது? பேசாம பயணிக்கு போய் மொட்டையை போட்டுக்க, அடையாளம் தெரியாது, பண்டார மாதிரி தெரியலாம். அது உன் நன்மைக்கு தான் சொன்னேன். நான் ஒருத்த எம்ஏபிஎல் படிச்சுட்டு இங்க எதுக்காக இருக்கிறேன்? சும்மா தண்ணி போடவ? போட்டு வாந்தி எடுக்க. நீ என்ன கிழிக்க போற? கிழிக்கிறேன். நம்ம செக்ஷன் 007 படி இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு போலீஸ் கஸ்டடியில இருக்கிற முருகையனுக்கு லாக்அப்லயே மரண தண்டனை கொடுக்கிறேன். எஸ்பி பாஸ்கர் சார். சார், எங்க வீட்டுல காலையில இருந்து ஒருத்தர் காணாம போயிட்டார் சார். என்னது, ஒருத்தர் காணாம போயிட்டாரா?
यार इधर क्या हस्बैंड सर उनको पुरुष ने कहा ना आमिर सर अवर क्या ना पैती माँ यम पैतियाँ पैती माँ चे नींगरा भद्रमा पाते करो बड़ी ये उठी गए पिन्ने मुंदा नहीं लिया मुड़ी तो बच्चे कम डियो कुंजा संधे ओड़ी पटर ये पढ़े आधा कंडर बच्चे कुटने सर उनको पुण्य मार को कमला पढ़ा दिया माँ नाले काले कुल्ले ये पढ़े आधा कंडर पढ़ चलना नाले क्या अबर लामे ने करात्र तो कमे वराज सर अपड़िया इन और मिनट लगाने पड़ चलना और मिनट नहीं माँ ओह आधे वर्क के कुड़ा उंगल तांगे कुड़िया था आधे ले सर अबर गिट्टे उड़ने डी और संदर्श माने विषय सलन ये ना संदर्श माने सेदिया इप्पो अंदर है सरदा सरदा ये ना मैं संदर्श माने सेदिन सुनिए ये ना थे इधर पढ़ी से पारंगे ये अपने பணக்காரனின் சதியை முறியடித்த ஏழையின் பாதுகாவலன் வக்கீல் ராஜசேகரனின் மகத்தான வெற்றி போலீசாரே அவரை பாராட்டினார்கள் ஆனா நீ கொஞ்சம் லேட் இது ஏற்கனவே ஆபீஸ்ல படிச்சிட்டேன் எப்படி என் தம்பி என்னது உன் தம்பியா நோ அதான் ஏ மகன் ஹி இஸ் மை சன் அவனோட வளர்ச்சியை கண்டு நான் எவ்வளவு பெருமைப்படுறது தெரியுமா சர்தா சர்தா ஏன் கண்ண கண்ணீர் மாமா அது கண்ணீர் இல்ல மாமா நீங்க அக்காவ சேர்ந்து ஏ மேல காட்ற அன்பு நடையாளம் அட்வகேட் ராஜசேகர் உங்க வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் எம் பொண்ணை கட்டிக்கிட்டு நான் எம் பொண்டா டிக்கெட்ட மாட்டி தவிக்கிற மாதிரி நீயும் எம் பொண்டா டிக்கெட்ட மாட்டி தவிக்கணும் ஏந்திரு ராஜா இந்த பொண்ணான நேரத்துல உன்னை பெத்தவங்க இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க பெத்தவங்களா விவரம் தெரிஞ்சு அவங்கள நான் பார்த்ததில்ல என்ன வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு உயர்த்தி விட்ட நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா கடவுள் எல்லாம் ராஜா கேப்டன் கேப்டன் நம்ம சாலைகிட்ட வந்து வேற போலீஸ் மடக்கி டிரைவர் மனோட கைது பண்ணிட்டாங்க ஏயா லாரிய தானே பிடிச்சாங்க உன் குரமலையா பிடிச்சாங்க ஏன் திக்கற நீ வேற மடக்கிறது யாரு எஸ்பி பாஸ்கர் ஓஹோ மாமன் வேற மடக்கறான் மச்சான் கேஸ் உடைக்கறானா தானே இந்த குடும்பம் என்ன இந்த ஊரே மொத்தமா குத்தகை எடுத்துறாங்களா அவனுக்கு பாட்டுக்கு அறுவடை பண்ணிக்கிட்டே போறானுங்க ஏய் இதெல்லாம் நீ பயப்படுவே நீ நான் பயப்படுவா தான் கேட்டேன் கவலைப்படாதீங்க நான் ஒருத்த இங்க எதுக்காக இருக்கு எம்ஏ பிஎல் வேற படிச்சிட்டு எக்ஸாக்ட்லி செக்ஷன் 007 ஐ மூடி வெச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த ரெண்டு பசங்களை விட்டு பிடிப்போம் மே கமிங் சார் எஸ் கமிங் இங்க அட்வகேட் ராஜசேகர் யாரு அடியேண்டா என்ன விஷயம் நீங்களா பெரிய லாயர்னு சொன்னாங்க பெரிய லாயர்னா சைசிலியா அப்ப ஜூக்கு தான் போற யாரை பாக்க பல்லடிக்காதீங்க விஷயத்தை சொல்லுங்க ஒரு கேஸ் போடணும் யார் மேல என் ஹஸ்பண்ட் மேல உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு இன்னும் கல்யாணமே ஆகல என்ன இது கல்யாணம் ஆகல என் ஹஸ்பண்ட் மேல கேஸ் போடுறீங்க ஒரே குழப்பமா இருக்கே அதான் சார் கேஸ் என்ன கேஸ் அதான் சார் அவர் என்ன ஒரு பொண்ணாவே நினைக்கிறது இல்ல சார் அது அவன் தப்பு இல்ல ஓன் தப்பு என் மனசுல இருக்கிற ஆசைகளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கிறது இல்ல சார் பேசாம மனசு திறந்து காட்டிட வேண்டியதானே காட்டனே எப்படி இப்படி அவர் மடியில சாஞ்சி அவர் கழுத்துல கைய போட்டு கண்ணதோட கண்ண வச்சி அப்படியே கட்டி புடிச்சிட்டேன் இதுக்கு அப்புறமா அந்த மடைய புரிஞ்சுக்கல இது எனக்கே இது பண்ணுது நாளே நாடகமாட
சுகம் எழுத வரும் எங்க உன் தம்பியை காணோம் நம்ம மகனையும் காணோம் எங்க போயிட்டாங்க இதோ வர்றாங்களே வாங்க என்னம் அது மாமனை கட்டி இழுத்துட்டு வரேன் இன்னும் கொஞ்ச நாள்ல உன் தம்பி பொன் விலங்கு போட போறா இல்ல அதனால பூ விலங்கு மாட்டி இழுத்துக்கிட்டு வரா இல்லையாமா நீங்க தான பசனீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இந்த கிரிமினல் எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வாங்க அதோ என்னப்பா இது உன் வருங்கால மனைவி போலீஸ் பாஷையில கிரிமினல் அது இதுன்னு பேசுறா வேற எந்த பாஷை எதிர்பார்க்க முடியும் போலீஸ் ஆபீசர் மகவாயில பகவத்கீதையில ஓடியோ என்னம்மா உன் கேஸ் என்னமா பேசுது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இழுத்துட்டு போய் நாலு சாத்து சாத்தி லாக்கப்ல போட்டா என்ன சரியாயிடும் குட் புட் ஹிம் இன் தி லாக்கப் கம் ஆன் லீஃப் 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 என்னம்மா தனியா நின்னுட்டு போற வேண்டிய நேரத்துல லிஃப்ட் வேணும் சார் நான் அவசரமா போறோம் அவ்வளவுதானே ஏறு ஏறு சரி சார் ஐயோ நீ பின்னால ஏறினா என்ன டிரைவர் நடப்பா சின்ன பொண்ணு முன்னால ஏறு சரி இங்க வேட்டதா ஐயா பாப்பா பஜங்கின பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டியே ஓ பேர் என்ன மீனலோச்சனி ஆஹா அருமையான பேர் கிட்டத்தட்ட 100 வருஷத்துல எவனும் இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டான் ஆமா நீ எங்க போறோம் நம்ம வீட்டுக்கு தான் நம்ம வீடா அப்படினா 5 வயசுல இருந்து உன்ன நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு தானே உன்ன நான் கண்டுபிடிச்சேன் மாமா சரிதான் இது ஒரு மாதிரியான கேஸ் மாமா மாமா வீட்டுக்கு போனதும் எனக்கு நீ தாலி கட்டிட்டியா பின்ன அத விட என்ன வேலை 7 மணிக்கு தாலிய கட்டறேன் 7:05 க்கு முதல் இரவு வா தைரியமா வா ஏதாவது ஒரு கால் எடுத்து வச்சு வா மாமா மாமா உன் வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கு மாமா சினிமால மாதிரி இருக்கு மாமா பின்ன கீழே ஒரு பிரமாதமா இருக்க மேல எப்படி இருக்கும் ஏ மாமா மாத்திக்கு ஏதாவது படா வச்சிருக்கியா எங்கிட்ட ஏதுமா புடவை அப்ப சட்டை கூட ஐயோ 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 உனக்கு நான் லுங்கி சட்டையும் தரேன் மாத்திக்க இன்னைக்கு அல்லவோலம்டா நாகராஜா நீ யோக ராஜாடா அனுபவிடா ராஜா அனுபவி பொழுது விடியறதுக்குள்ள அத்தனை ரோஜா இதழ்களும் அப்படியே குல்கந்து ஆயிடும் சும்மா கிண்ணன் இருக்கிறேன் அப்போ ஆரம்பிக்கலாமா எனவே விளையாட்டு நான் தான் புருஷன் நீ தான் பொண்டாடி எப்படியோ கதை நடந்தா சரி இப்ப நீ தான் புருஷனா பெட்ல உட்கார்ந்து இருப்பியா நான் தான் பொண்டாட்டி போய் உனக்காக சொம்புல பால் கொண்டு வருவேணா என்னங்க இந்தாங்க இப்ப நான் என்ன செய்யணும் இதுல பாதியை குடிச்சிட்டு மீதி என குடுக்கணும் இப்ப என் கைய புடிச்சு கெஞ்சி கெஞ்சி மெல்ல மெல்ல அந்த மஞ்சத்துல படுக்க வைக்கணும் சரி அடுத்து என்ன பண்ணணும் விளக்க அணைக்கணும் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா இரு என்ன பைத்தியத்துக்கு இத மாத்திரம் எவனோ நல்லா சொல்லி கொடுத்திருக்கான் வக்கீல் சார் என்ன தேடிட்டு இருக்கீங்க ஹலோ இதுதானே
எத்தனை நாளைக்கு இந்த ஐதர் காலத்து ஓட்ட வாட்சே கட்டிட்டு இருப்பீங்க உங்களுக்காக ஒரு புது கோல்ட் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன் விலை என்ன தெரியுமா 6000 ரூபாய் கட்டிக்கங்க இத நீயே வெச்சுக்க ஏன் வாட்ச் கொடு இத கொடு தாதா நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண வாட்ச் இல்ல என் உயிரோட கலந்துட்ட நட்புக்கு ஒரு அடையாள சின்னம் இந்த சின்ன கடிகாரத்துக்குள்ள ஒரு பெரிய இதயமே அடங்கியிருக்கு அது ஓட்ட பிச்சில தான் இன்னைக்கு நான் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கேன் மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் விஜய் அப்படி பாக்க போன ஜென்மத்துல நீ எனக்கு தாயா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு நண்பனா பிறக்கணும் தான் நினைக்கிறேன் ஹலோ ராஜா எப்படி இருக்கீங்க ஃபைன் டாக்டர் தேங்க்யூ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லப்பா உன் ஃப்ரெண்ட் விஜய்க்கு தான் விஜய் மட்டும் நல்ல சமயத்துல உனக்கு ரத்தம் கொடுத்து உதவி செய்யலன்னா நிச்சயமா நீ உயிரோடு இருந்திருக்க முடியாதுப்பா ராஜா ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பிக்கு கூட ஒரே குரூப் ரத்தம் இருக்கிறது இல்ல ஆனா விஜயோட ரத்தம் உனக்கு எப்படி ஒத்து போச்சுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுல ஆச்சரியப்படுறது என்ன டாக்டர் மரணத்தாலேயே பிரிக்க முடியாது எங்களுக்கு மனசு ஒண்ணுதான் உயிர் ஒண்ணுதான் இதுல ரத்தம் மட்டும் எப்படி டாக்டர் வேற இருக்க முடியும் வெரி குட் லைஃப் லாங் நீங்க ரெண்டு பேரும் எப்படியே இருக்கணும் தேங்க்யூ டாக்டர் கடவுளே இன்னைக்கு என் உயிர் நண்பன் விஜயோட பிறந்தநாள் இந்த நாள்ல நீ அவனை ஆசீர்வதிக்கும் அவன் வாழ்வு ஒளிமயமா அமைய நீதான் அருள் புரியணும் கடவுளே நம்முடைய நட்பு இன்னைக்கு மாதிரியே நாம சாகர வரைக்கும் நீடிக்கணும் இந்த ஏழை நண்பன் உன் இதயத்துல எப்பவுமே இருக்கணும் என் கால விழுந்துகிட்டு ராஜா உன் தெய்வத்துக்கிட்ட நீ வரங்க என் தெய்வத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் என்ன ராஜா இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல என் பிறந்த நாளை கொண்டாடணும் புட்டாள் இது உன்னோட பிறந்த நாள் இல்லடா என்னோட பிறந்த நாள் ஒரு பரதேசிக்கு பிறந்த நாளா அத ஒரு பணக்காரன் கொண்டாடுறானா பணக்காரனும் காரணம் இல்லாம சொல்லி காசு செலவு பண்ண மாட்டான்டா ரெண்டுங்கிற போர்வையில ஒரு அடியாள வச்சிருக்கான்டா இந்த வக்கீல் பெரிய சாமர்த்தியசாலிடா என்னடா சொன்னீங்க வேண்டாம் விஜய் குமார் ராஜா என்ன பத்தி எவன என்ன சொன்னாலும் கவலை இல்லை உன்னை பத்தி எவனா சொன்னா உயிர் எடுத்துவேன் விடு ராஜா விஜய் ராஜா பத்தி ஏதாவது சொன்ன குறவழி முடிச்சு கொண்டு போடுவேன் ராஜா விஜய் சாரிப்பா வக்கீல் சார் நான் அவன் அடியாளன் சொன்னது சரியா போச்சு பத்தியா உன் பணத்துல தான் அவன் குளிர்காய நீ அவனுக்கு சோறு போடுற செலவு பண்ற சுருக்கமா சொன்னா அவன் மூச்சே ஒன்னாலதான் ஓடு வசதி இருக்கிற வரைக்கும் நான் எல்லா நாயும் ஒன்ன சுத்திக்கிட்டு இருக்கோம் நீ பிச்சைக்காரன் ஆயிட்ட ஒரு நாய் ஒன்ன சேர்ந்தாது
என்னடா சொன்னேன்? உண்மையை தாண்டா சொன்னேன். அவன சொந்த கால நிக்க சொல்லு. எங்கடா வரப்பட்ட? இல்ல ராஜா, நான் ஒரு பரதேசி. ஒரு பெரிய பணக்கார ராயரோட நட்புக்கு நான் தகுதி இல்லாதவன். ஏழை பணக்காரங்கிற கேவலமான வித்தியாசத்துல உடஞ்சு போற நட்பா நம்ம நட்பு? இல்லடா, அது இமயத்தை விட உயர்ந்தது, கங்கையை விட புனிதமானது. அப்படி நீ நம்புறது உண்மையா இருந்தா என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எப்படா மனசு வந்தது? நான் நாயும் இல்ல, நீ பசையும் இல்லைங்கிறத நிரூபிக்கணும்னா நான் போய்தான் ஆகணும். எவ்வளவு நாள் பொறுக்கி பசங்க எதையோ உடனாங்கிறதுக்காக நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியா? அவனுங்க உணரலடா, உண்மையத்தான் சொன்னாங்க. நீ என் ரூமுக்கு வாடகை கொடுக்குற, எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குற, என்னோட பழகணும் தோஷத்துக்காக யாருன்னு தெரியாது எங்க அம்மாவுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புற. அப்படி நான் செஞ்சது தப்பாடா? இப்படி என் சுமை எல்லாத்தையும் சுமந்துகிட்டு நீ இருக்கிற, உன் நலன்ல எந்த பொறுப்பும் இல்லாம நான் இருக்கிறேன். இந்த உண்மையை இதுவரைக்கும் நான் உணராம இருந்தேன், இன்னைக்கு உனக்கு உணர வச்சுட்டான். கொடுத்து கொடுத்து நீ உயர்ந்தெல்லாம் நினைக்கிற, அதுல ஒரு சிறு பங்கையாவது திருப்பி கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு மனுஷனாக வேண்டாம். அதனாலதான் சொல்றேன், உண்மையிலே எவ்வளவு அன்பு இருந்தா என்னை என் சொந்த கால நிக்க விடு. என்னப்பா சொல்ற? நானும் பொறுப்புகள் உணர்ந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு என் ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்புறாங்க. தடுத்து நிறுத்த முடியாத வார்த்தைகளை சொல்லி என்னை கட்டி போட்ட, இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? சந்தோஷமா போயிட்டு என்ன மன்னிச்சிருக்கா விஜய். எப்பவுமே நான் உன் நெஞ்சில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால இது உன் நெஞ்சில் இருக்கட்டும். உன் ஞாபகம் இருக்கமா, இவ்வளவு பெரிய பரிசு கொடுத்துட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட இந்த பழைய வாட்ச் தான் இருக்கு. இப்ப சொல்லுறாதா, நான் எந்த வாட்ச் கட்டிக்கணும்? என்ன மன்னிச்சிருங்க ராஜா, நான் வாங்கி கொடுத்த வாட்சுக்கு விலை சொல்லிடலாம், ஆனா இந்த வாட்சுக்கு விலையே கிடையாது. உங்க வாழ்நாள் பூரா இங்க இதைத்தான் கட்டிக்கணும். ராஜசேகர், MALLB. நியாயத்துக்காக போராடுற கிரேட் அட்வொகேட் ராஜசேகர் தான் உங்களுக்கு வரப்போற மருமகனா? ஆமா சார், அவன் என்னுடைய பிரதமர் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பாஸ்கர். தேங்க் யூ சார். மாமனார் சூப்பண்ட போலீஸ், மருமக கிரேட் அட்வொகேட், பியூட்டிஃபுல் காம்பினேஷன். உண்மையிலேயே நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி தான். ஆமா சார், உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வரேன் சார். ரைட். ஹலோ ராஜா, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டீங்களா? யாரையும் மறக்கலையே? மறக்க நினைச்சாலும் மறக்க முடியாதவன் விஜய். என் கல்யாணத்துக்கு அவனுக்கு இன்விடேஷன் தர முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன், பிரயோஜனம் இல்லை. அவனை நான் கடவுளுக்கு சமமா நினைக்கிறேன், அதனாலதான் என் கண்ணுக்கே ஆப்பட மாட்டேங்கிறான். அதை ஏன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு நமக்கு கல்யாணம், அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடாதா? கம் ஆன், சியர் அப் ப்ளீஸ். கொஞ்சம் சரிங்களா? தேடும் வரம் தந்தது
சட்டத்தினால பாதிக்கப்பட்ட உங்களை மாதிரி அபராதிகளை அதே சட்டத்தினால காப்பாத்தி அதனால உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிய நான் பணத்தை விட பெருசா மதிக்கிறேன். வாங்க, நீ நல்லா இருக்கணும்ப்பா. கடவுள் மாதிரி வந்திருக்கேன் பாப்பா. விஜய், விஜய், யார் வந்திருக்காங்க பாருப்பா. விஜய்,
ராஜா தனியா போனா தான் எனக்கு நல்லதுன்னு என்னை விட்டு பிரிஞ்சு போனையே இப்படி தனியா சிறையில வாடுறக்கா விஜய் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் நான் உயிரோட தான் இருக்கேன் செத்து போல என்னை தேடி வந்தா உன் கௌரவம் குறைஞ்சா போயிடும் விஜய் இவரு உனக்கு தெரியுமா ஆமா நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே எனக்கு ராஜசேகர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு அது இவன் தாமா அப்பா நீ யாருன்னு தெரியாம உன்னை கண்டபடி பேசிட்ட என்ன மன்னிச்சிடப்பா நான் வேற விஜய் வேறல நான் உங்க பிள்ளைதாமா தாய் திட்டுனா மகன் கோச்சுக்கோனா நீ என் பிள்ளை இல்லப்பா என் தெய்வம் விஜய் உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது என் மேல கடத்தல்காரன் கொலகாரன் பழி விழுந்துருச்சு எது நீ கொலகாரனா இல்ல என் மக கொலகாரன் இல்ல சத்தியமா இவன் கொலை செய்யல அம்மா பெத்த உங்களை விட என் நண்பனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஈ எறும்ப சாகடிக்கிறது கூட அவனுக்கு மனசு வராது அவன் இந்த கொலையை செஞ்சு பண்ணா நான் நம்பவே மாட்டேன் விஜய் இப்ப சொல்லு யாரால உனக்கு இந்த கதி ஏற்பட்டது ராஜா உன்னை விட்டு பிரிஞ்சதும் நான் வேலைக்காக எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஒரு வேலையும் கிடைக்கல ஒரு நாள் நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல மிஸ்டர் நீங்க யாருன்னு கூட சொல்லாம போறீங்களே பேரை சொன்னதும் தெரிஞ்சுக்க நான் ஒன்னும் பிர்லாவோ டாட்டாவோ இல்ல சாதாரண மனுஷன் வாழ வழி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க பல பேர்ல நானும் ஒருத்தன் வரேன் ஹலோ நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு பட்டா அதுக்கு நீங்க சம்மதிச்சா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை என்னால ஏற்படுத்த முடியும் ஹலோ விஜய் என்ன இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நேத்து நான் சொன்னதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த யோசனையில தான் நான் தனியாயிட்டேன் நான் உன்னை தப்பா சொல்லலையே எவ்வளவோ வசதிகள் இருந்தும் ஒரு ஆண் துணை இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதை தான் நான் சொல்றபடி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தோங்கிற பெருமை உங்களுக்கு இருக்கும் ரேகா
மஞ்சம் நானும் பாடவா மனசோடு அவளை நேசிச்சேன். எனக்காக அவளுக்காக நான் சந்தோஷத்துல மதந்தோம். ஒரு நாள் அவசரமா பெங்களூர் போகணும்னு புறப்பட்டா. மிஸ்டர், கொஞ்சம் சாவியை கொடுங்க, டிக்கெட் செக் பண்ணணும். ஓ, தாராளமா எடுத்தாங்க, சாவியை கொடுத்தீங்க. என்ன பயம், நாம இந்த கள்ளக்கடத்துல பண்றோம். எஸ்பி சார், இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பேசுறேன். மெட்ராஸ் போற ரூட்ல ஒரு காரை மடக்கி செக் பண்ண, அதுல தங்க கட்டிக்க இருக்குது. ஆமா சார், உடனே வாங்க. எனக்காக எனக்கு செஞ்சிருக்க உதவிக்காக இத செஞ்சே ஆகணும். ஜெய், இந்த கொலையை நீ செய்யலன்னு நான் ஊமிச்சு காட்டுறா. இம்பாசிபிள், அவன் நிரபராதி இல்ல, ஒரு பெரிய கடத்தல்காரன், கொலைகாரன். இன்ஸ்பெக்டர் ஆனந்த் அவன் தான் கொலை பண்ணிருக்கான். நானே கண் மயமா பிடிச்சிருக்கேன். நான் உறுதியா சொல்றேன், விஜய்க்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. அட்வொகேட் ராஜசேகர், என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல ஒரு நிரபராதியை நான் எப்பவுமே அரெஸ்ட் பண்ணது கிடையாது. விஜய் என் உயிர் நண்பன், அவன் மனசை பத்தி எனக்கு தெரியும். அவன் நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான். ஓஹோ, அப்போ நான் போய் சொல்றேன். அப்போ நான் போய் சொல்லவனா? மாமா, ஒரே ஒரு தடவை அந்த விஜயோட கண்ணை ஊத்து பாருங்க, அவன் எந்த அளவு கலகம் இல்லாதவன் உங்களுக்கே புரியும். குற்றவாளி எங்க கண்ணில் பட்டா உடனே அவனை லாக்கப்ல தள்ளுவோம். அதை விட்டுட்டு அவன் கண்ணை ஒத்து பார்த்தோம்னா எங்க கண்ணில் மண்ணு தூவிட்டு ஓடிடுவான். ராஜா, நீ அவனை பார்த்திருக்க, அவன் கண்ணீர் வச்சிருக்கான். அந்த போலி கண்ணீரை உண்மை நம்பிட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒண்ணு மடையல. எது உண்மை எது பொய்னு தெரியாம நீங்க தான் ஒரு நல்லவனை கைது பண்ணிருக்கீங்க. ராஜா, நீ என் மருமகங்கிறத மறந்துட்டு பேசாத. மாமா, கடமையை செய்யும் போது உறவு பத்தி நினைக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானே. இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? என் நண்பரை காப்பாத்த நானே இந்த கேஸ் எடுத்து நடத்துறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா
என்ன எதுக்க போற என்ன பொறுத்த வரைக்கும் என் விஜய் கொலகாரம் இல்லை அதை நிரூபிச்சு அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய நன்றி கடன் ராஜா இது என்னுடைய மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனை இதில் நீ தலையிடாத இது என் நட்புக்கு கடமைக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை தயவு செஞ்சு நீங்க தடுக்காதீங்க நான் அவனை தூக்கில ஏத்தலைன்னா மறுபடியும் காக்கி சட்டையை போட மாட்டேன் அவனை நான் விடுதலை செய்யல இனிமே கருப்பு கோட்டையை மாட்ட மாட்டேன் அவன் தான் கொலகாரன் நிரூபிக்க என்கிட்ட சாட்சிகளும் ஆதாரங்களும் நிறைய இருக்கு அந்த சாட்சிகளையும் ஆதாரங்களையும் உடைச்சிடக்கூடிய திறமை எங்கிட்ட இருக்கு யுவர் ஆனர் எனது கட்சிக்கார விஜயை கைது செய்த எஸ்பி பாஸ்கர் அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் எஸ் பிரதீப் பாஸ்கர் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை உங்க பேர் என்ன வாட்ஸ் யுவர் நேம் பாஸ்கர் என்ன வேலை பாக்குறீங்க சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கிரைம் எத்தனை வருஷம் சர்வீஸ் 20 இயர்ஸ் இந்த 20 வருஷம் சர்வீஸ்ல குற்றவாளின்னு நீங்க பிடிச்ச அத்தனை பேரையும் குற்றவாளின்னு கோர்ட் தீர்மானிச்சதா அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் கௌரவமான உத்தியோகத்தில் ஒருத்தரை இப்படி அவமானப்படுத்த நினைக்கிறது கண்டிக்கத்தக்கது யுவர் ஆனர் இவருடைய கௌரவத்தை களங்கப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல இவரால் கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை நீதியின் கண்களுக்கு தெளிவுபடுத்தவே விசாரிக்கிறேன் அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட் சொல்லுங்க மிஸ்டர் பாஸ்கர் என் கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லல என்னோட வழக்குல பல பேர் குற்றவாளிங்க நிரூபிக்கப்பட்டு தண்டனை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா சில பேர் குற்றவாளிகள் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்காங்க அதாவது நீங்க பிடிச்ச எல்லாருமே குற்றவாளிகள் இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க இதை நான் மறுக்கிறேன் ஓகே இன்ஸ்பெக்டர் ஆனந்த் கொலை எப்ப நடந்தது ஜனவரி மாசம் 22ஆம் தேதி அந்த இடத்துக்கு நீங்க எதுக்காக போனீங்க இன்ஸ்பெக்டர் ஆனந்த் வைரஸ் மூலமா வர சொன்னாரு உடனே போனோம் உங்க ஆபீஸ்ல இருந்து கொலை நடந்த இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சுமார் 15 நிமிஷம் யூ மீன் 15 மினிட்ஸ் கொலை நடந்த இடத்துல நீங்க என்ன பாத்தீங்க விஜய பார்த்தேன் அவன் கையில துப்பாக்கி பார்த்தேன் பக்கத்துலயே இன்ஸ்பெக்டர் ஆனந்தோட டெட் பாடியும் பார்த்தேன் உடனே விஜய கைது பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்ல விஜய் ஓட்டிட்டு வந்த கார்ல கள்ளக்கடத்தல் பொருள் இருந்துச்சு ஓகே எல்லாத்தையும் பாத்தீங்க இன்ஸ்பெக்டர் ஆனந்த விஜய் சொல்றத நீங்க பாத்தீங்களா அதாவது நீங்க கண்ணால பாத்தீங்களா இல்ல வேற யாராவது பார்த்தாங்களா இல்ல சோ விஜய் தான் இந்த கொலை செஞ்சிருக்கணுங்கிற சந்தேகத்துல அவனை கைது பண்ணிட்டீங்க சந்தேகப்படல முடிவு பண்ணிட்டேன் தேங்க்யூ மிஸ்டர் பாஸ்கர் யூ கேன் கோ டாக்டர் சாணக்கியா 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 அரசாங்க தரப்பு டாக்டர் நீங்க தானே எஸ் ஐ அம் டாக்டர் சாணக்கியா ஸ்பெஷலிஸ்ட் இன் போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன் அதாவது பொணங்களுக்கு வலி தெரியாம அறுத்து பரிசோதனை பண்றதா என்னோட வேலை அப்படின்னா ஊர்ல எல்லா செத்த பிணங்களையும் நீங்க தான் அறுக்குறீங்கன்னு சொல்லுங்க நான் என்ன சாவுகிறாக்கியா ஐ அம் டாக்டர் சாணக்கியா நாட் யமதர்மா இந்த கேஸ்ல உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வெரி சிம்பிள் இன்ஸ்பெக்டர் ஆனந்த் துப்பாக்கியால சுடப்பட்டிருக்கார் குண்டு நெஞ்ச தொலைச்சி இருக்கு அது சிதறி ரத்தம் பிசு பிசுன்னு கசஞ்சு நாலா பக்கமும் தெரிச்சு அது பாட்டுக்கு எப்பவுமே நீங்க போலீஸ் தரப்புக்கு ஆதரவாகவும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு சாதகமாகவும் தான் சாட்சி சொல்வீங்கன்னு நான் சொல்றேன் இன்னும் சில உண்மைகளை சேகரிக்க விரும்புவதால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தரும்படி கணம் கோர்ட் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் கோரிக்கையின்படி இந்த வழக்கை நீதிமன்றம் ஒத்திவைக்கிறது பாரு மேம் மனுஷனா இருந்தா எதுலயும் ஸ்டெடியா இருக்கணும் ஸ்டெடியா வாழணும் ஸ்டெடியா பேசணும் ஸ்டெடியா நடக்கணும் அம்மா ஏன் சிரிக்கிறமே இப்படி வழுக்கி விழுந்துட்டீங்களா சார் ஒருத்தன் வாழ்க்கையில வழுக்கி விழுந்தா நாலு பேர் பார்த்து சிரிப்பீங்களே தவிர கை தூக்கி வரணும்னு எவன் நினைக்க மாட்டீங்களே உங்களை தூக்கி விடலாம் தான் டூ லேட் நானே எந்திரிச்சுக்கிறேன் குட் மார்னிங் இருக்கிறா சார் வணக்கம் டாக்டர் கைது ராமலிங்க நெஞ்சு வலின்னு சொன்ன பார்த்துட்டு வரீங்களா தூக்கு தண்டனைக்கு நாள் நெருங்கிடுச்சு இல்ல அதனாலதான் செக்அப் பண்ணி மருந்து கொடுத்துட்டு வரேன் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பண்றான் சாப்பிடலைன்னா என்ன டாக்டர் உடம்பு சரியாகாது சட்டப்படி அவனை தூக்கில ஏத்த முடியாது சட்டப்படி தூக்கில ஏத்த முடியாதா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் சார் சொன்னா கேளுங்க சார் அவன் பயங்கரமான ஆளு சார் போகாதீங்க சார் ராத்திரி ஒரு கெட்ட கிழக்குண்ட சார் கட்டப்போமே சினிமா பாத்தியா சிக்கை விடு இருதயராஜ் என்ன ஆக போறாரோ ராமலிங்கம் டாக்டர் மருந்து கொடுத்தாரா ஆமாங்க இப்ப என்ன செய்ய போற
நீங்க சொன்னா சாப்பிடுறேங்க. மருந்து சாப்பிட்டோம் மார்வழி போயிடும். மார்வழி போச்சுன்னா நாங்க உன்னை தூக்கில ஏத்திடுவோம். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்க கூடாதுன்றது என் கொள்கை இல்லை. ஆனா உன் மனைவியுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்புக்கு மரண தண்டனை அதிகம்னு என் மனசாட்சி ஃபீல் பண்ணதுதான். அதனால நானே உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி கருணை மனு போட சொல்லியிருக்கிறேன். அது கிடைக்கிற வரைக்குமாவது நீ உயிரோட இருக்கணும். நீ உயிரோட இருக்கணும்னா இந்த மருந்து எதையுமே சாப்பிடக்கூடாது. புரியுதா சரதா? சாரதா நான் அப்புறமா சாப்பிடுறேன். தாதா முதல்ல உங்க அப்பா சாப்பிட்டோம், நான் அப்புறம் சாப்பிடுறேன். இல்லைங்க, இது என்ன கோர்த்து நினைச்சீங்களா? டேய் உட்கார்றா, நீங்களும் வாங்க உட்காருங்க. இதோ பாருங்க, கோர்ட் ஏறின குடும்பம் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா குடும்பத்தையே கோர்ட் ஆக்கிட்டீங்க. வெளியில எப்படி வேணாலும் அடிச்சுங்க, வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா தான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். சாப்பிடுங்க. சாரதா, இவன் இன்னைக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன கூண்டு ஏத்திட்டா, என் பேரை கேட்டா, என் உத்தியோகத்தை கேட்டா, என் சர்வீஸ கேட்டா. இவன் கண்ணையும் திறந்து பொண்ணையும் கொடுத்தேன் பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். நான் கேட்டது என்ன தப்பு? நான் ஒரு லாயர், என் கடமை தானே செஞ்சேன். பெரிய கடமை. உன் கடமையை பத்தி எனக்கு தெரியாது. நிரபராதிகளை கைது பண்ணிட்டு குற்றவாளிகளை விட்டுருவீங்க. நான் பிடிச்சவன் நிரபராதியா கொலைகாரனாங்கிறது ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சா தெரியும். நான் தோத்து போயிடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்ன சொன்னேன்? இவர் மேல கையை ஓங்குறீங்க, அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. புருஷன் புது உறவு கொண்டாடுறியா? இவனை தூக்கி வளர்த்ததும் இந்த கைதான், அள்ளி அணைச்சதும் இந்த கைதான். நீ என்னவோ இந்த கைய ஓங்கிட்டேன்னு பெருசா பேசுறியா? அவரை நீங்க வளர்த்து ஆளாக்குனது உண்மைதா? அதுக்காக என் கண் முன்னாடி அவரை நீங்க அவமானப்படுத்தணுமா? இனிமே நாங்க இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். தாதா, நாங்க தனியா போறோம். தனியா போறீங்களா? சரதா, பாத்தி அவ என்ன சொல்றான்னு? தாதா, என்னம்மா இதெல்லாம்? ஆமாமா, எந்த இடத்துல அவருக்கு மரியாதை இல்லையோ அங்க நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அதனாலதான் போறோம்னு சொல்றேன். போறியா? போ போ. கடமைக்கு முன்னாலே கட்டின மனைவியானது சரி, பெத்த மகளாகவும் ஒண்ணுதான். ஐ டோன்ட் கேர். போங்க, போயிடுங்க. எனக்கு எப்படி எல்லாம் பேசுறீங்க? சரதா, பெத்த மனம் பெத்துன்னு சும்மா சொன்னாங்க. இல்லப்பா, இல்ல. இவங்க மேல எவ்வளவு அனுபவிச்சிருந்த உயிருக்குயா நேசிச்சு. ஆனா இப்ப ஓகே, ஐ டோன்ட் கேர். போங்க, எங்க வேணா போங்க, போயிடுங்க. கடைசி வரைக்கும் உனக்குண்ணா, எனக்கு நீ அவ்வளவுதான். யாரை பத்தி கவலைப்படாத, போங்க. என்னங்க நீங்க, அவங்கதான் போறீங்கன்னு சொன்னா நீங்க வேற. இப்ப நீங்க வெளியில போக சொன்னது ரெண்டு பேரும் இல்ல, மூணு பேரு. ஆமாங்க, சாதா கர்ப்பமா இருக்கா. உண்மை அவ சொல்ற. என் மக தாயாக போறா, தாத்தா ஆக போற. ஹெம்மா, ஹெம்மா, ஏன் இதை முதல்லயே சொல்ல? அந்த நல்ல வார்த்தையை சொல்றதுக்குள்ள இப்படி ஒரு கெட்ட நேரம் நான் எதிர்பார்க்கலையே. எவ்வளவு பெரிய தவறு நடந்து போச்சு. அவ போறேன்னு சொன்னா உண்மையாவே போயிடுவா. பிடிவாதக்காரி, உண்மையாவே போறாங்க. போய் எப்படியாவது அவங்களை தடுத்து. இல்லைங்க அம்மா, நாங்க போறோம். ஏ ராஜா, அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ அவசரப்பட, நீ கூட வா. அக்கா, என் நண்பு விஜயை நிரபராதின்னு நிரூபிச்சு அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா மாமாவோ அவளை குற்றவாளின்னு நிரூபிச்சு தூக்குமடை ஏத்துறதுக்காக துடியா துடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் இந்த வீட்டுல போய் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால கொஞ்ச நாளைக்கு நாங்க தனியா இருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏம்மா, உண்மையாவே இந்த வீட்டு விட்டு போயிருக்கேம்மா. வேண்டாம்மா, எங்க ரெண்டு பேரையும் தவிக்க விட்டுட்டு
சொர்க்கமாக இருந்த இந்த வீட்டு நரகமாகிட்டு போயிடாதேம்மா. வேணா நான் செஞ்ச தப்புக்கு உன் புருஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேம்மா. என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? நீங்க அவன் காலில் விழணும். நமக்கு மட்டும் மான மரியாதை இல்லையா? நாம ஊட்டி வளர்த்து இதுங்களுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா நமக்கு எவ்வளவு இருக்கும்? போட்டு விடுங்க. அவளுக்கு அவ புருஷன் கௌரவம் எவ்வளவு பெருசோ அதே மாதிரிதாங்க எனக்கும். உங்க கௌரவம் தான் பெருசு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்க யாரு காலையும் விழ வேண்டாங்க. போகட்டு விடுங்க. அவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டாங்களா? டேய், இப்ப முடிவா சொல்றேன், இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. எந்த கால எடுத்து வச்சு வருதுன்னே தெரியலம்மா. கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு. இன்ஜினுக்கு கறி எலி போடுற மாதிரி போட்டாயா? ஏன் நிக்கிறப்பா உக்காரு. இவளல்லவோ பெண்ணு, உக்காருன்னு சொன்ன சாஞ்சிட்டாயாவோ. இது மீன லோச்சரி. என் மொர பொண்ணு வந்திருக்கா, ரொம்ப சோஷியலா பழகுவா. அத பாத்துமே மீனு, முண்ட கன்னியம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொன்ன, உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வா. குரு துரோகம் கூட பரவாயில்ல, ஆனா நண்பனுக்கு துரோகம் பண்றது மகா பாப். ஐயோ, பஞ்சமா பாதகத்துல இதானுப்பா லீடிங்ல இருக்குது, எனக்கு தெரியாதா? அது ஒண்ணு இல்லப்பா, பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்த பொண்ணா, தபக்குனே மடியில உட்காந்துருச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன், மா ஃபாரின்ல நீ எங்க வேணா உட்காரலாம், இது தமிழ்நாடு, நீ பக்கத்துல கூட உட்கார கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். மாமா எது மாமா பக்கான்னு கேட்டுச்சு. நீ இந்த பக்கமா வந்துட்ட, அது பக்கத்துக்கு பக்கம் வைக்கத்துக்கு வைக்கிறோம். உன்ன நான் நம்புறேன், உள்ள போய் சேலை கட்டிட்டு வரேன். சேலை எடுத்து கொடுத்துட்டு வர்றேன். உன்னையும் நான் நம்புறேன். பாத்தியா, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் மதன மனோகர கும்ம குட்டவார லேகியம். இத மூணு வேளை நல்லா வழிச்சு முழுங்கினீன்னா டப்பா காலி ஆகும். ஒரு இது வரும், அதான் ஒரு இது. புடவை மாத்தவா இந்த ரகளை? இங்க நடந்ததே வேற. என்ன கண்ணா, இனிமே உங்ககிட்ட எரிய மறைச்சு பிரயோஜனம் இல்ல. இவன் முறைப்பொண்ணு இல்ல, முறைக்கிற பொண்ணு. ரோடு ஓரத்துல சமத்தியா நின்றுட்டு இருந்துச்சு, சரின்னு ஓரம் கட்டி ஒருக்கிட்டு வந்த. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பழிக்கல. நீதான் டாக்டர் ஆச்சே, எப்படியாவது இவளை என் வழிக்கு கொண்டு வந்துரு. சரி, இன்னி வரைக்கும் டாக்டரா இருந்தேன், இப்ப உனக்கான தொழிலையே மாத்த சொல்றியா? ட்ரை பண்றேன். ஆனா ஒண்ணு, நான் சோதிச்சு பார்க்கும்போது நீ வெளியில இருக்கணும். நான் செஞ்ச வேலையை கொஞ்ச நேரத்துக்கு நீ செய்ய. சீக்கிரமா முடிச்சிடு. எழுந்திருக்கவே உடம்பு ஒத்துழைக்கல, என்ன ஆசை வேற. மலையாட்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாள். உட்காரு மாமா. உட்காரலாமா? ஏன்னா என் கழுத்து சின்னது, நீ பாட்டுக்கு திரிக்கிட்டீங்கன்னா வம்பு. உட்காந்து மாமா, மாமா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா.
அப்படியா? வக்கீல தான் அவன் கை தொடங்க பிடிக்கல. அந்த மாமா என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? ஒரு லேகித்தை குத்து என்ன நைஸ் பண்ண பாத்துச்சு. புரிக்கிற அவ புத்தி அப்படிதான். நான் அப்படி இல்ல. மாமா மாமா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன வேணும் சொல்லு. நாளைல இருந்து நீ மட்டும் என்ன தினமும் பார்க்க வரணும். வரணே? என் கூட வந்து விளையாடணும். விளையாடுறனே? ஆமா, என்ன விளையாட்டு விளையாடலாம்? அப்பா அம்மா விளையாட்டு வரணே. ஐயா, இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு போல இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்குமே. இப்ப விளையாடலாமா? சிச்சு, இது ரொம்ப சீரியஸ் விளையாட்டு, இப்ப நான் விளையாட கூடாது. அவ வேற இருக்கான். வா, நாளைக்கு கண்டிப்பா வரணும். அவசியம் வர. வேற என்ன வேலை? நர்சிங் ஹோம் மூடிட்டே வந்துட மாட்டேனா. கணக்குண்டலையா? சரி, எப்படியோ நான் இருக்கும் போது நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். ஆக மொத்தம் அவ படியணும். ஏலட்சியமா அதான் ஐயா. ராஜா, தயவு செஞ்சு இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்க. என்னால உன் குடும்பத்துல குழப்பம் ஏற்பட வேண்டாம். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும் இந்த கேஸ் நான் எடுத்துக்கல. சட்டம் இன்னும் தூங்கல, நியாயம் இன்னும் சாகலங்கிறது நிரூபிக்கிறதுக்காகத்தான் எடுத்துக்கிட்டேன். யாரு என்ன சொன்னாலும் இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ராஜா, அது இருக்கட்டும். ரேகான் ஒரு பொண்ணு உன்னை காதலிச்சான்னு சொன்னீங்க. அவ நீ சொன்ன விலாசத்துல இல்ல. அவளை பத்தி வேற ஏதாவது தகவல் உனக்கு தெரியுமா? ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறது அவளுக்கு தொழில். வலது கையில ரேகான் பச்சை குத்தி இருப்பா.
அசைன் பண்ணி தரேன், உட்காருங்க. ஏ யார் நீ? எதுக்காக என் கூட ஆட வந்த? மரியாதையா சொல்லிடு, இல்ல நான் ஷூட் பண்ணிடுவேன். ஐயோ காதுல பூசிட்டு வந்து நினைக்கிறியா? மரியாதையா சொல்லிடு, இன்ஸ்பெக்டர் ஆனந்த நீ கொலை செஞ்சுட்டு பழைய எதுக்காக விஜய் மேல போட்டேன்? இதுக்கு கூலி விட்டு யாரு சொல்லு? பதில நாங்க சொல்றோம். அப்படியா? தங்கம் எங்கடி ஓடுற? உன் பாஸ் யாருன்னு சொல்லிடு. தெரியாது, எனக்கு தெரியாது. சொல்ல. எனக்கு தெரியாது. தெரியாது, எனக்கு தெரியாது. சொல்ல. எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள பிணம் இருக்கு, இதை விட ஆதாரம் வேணுமா? சார், இப்போ துப்பாக்கி உங்க கையில இருக்கு, அதுல உங்க கைதாக இருக்கு, வீட்டுக்குள்ள பிணம் இருக்கு, இப்போ நான் உங்களை கொலகாரன்னு சொல்லலாமா? கொலை செய்யப்பட்ட அந்த பாடிய பரிசோதனை பண்ணது நான் தான். இதான் அந்த பத்தின ரிப்போர்ட். தேங்க்யூ. இந்த ஐ திங்க் இந்த கொலையை நிச்சயமா அந்த ராஜசேகர் தான் செஞ்சிருக்கணும். மிஸ்டர் பாஸ்கர். எஸ் சார். ராஜசேகர் உங்களுக்கு மருமகனா கிடைச்சதுக்கு அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அவரே அரெஸ்ட் பண்ண உங்கள்கிட்ட அந்த கேஸ் ஒப்படைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. பிரபல வக்கீல் ராஜசேகர் ரேகா என்னும் நாட்டியக்காரியை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீஸ்காரர்கள் தீவிரமாக தேடி வருகிறார்கள். விரைவில் அவரை கைது செய்வதாக போலீஸ் அதிகாரி பாஸ்கர் கூறியுள்ளார். அப்பா, இப்ப திருப்தி தானேப்பா? வாமா. என் கணவரை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க திட்டம் போட்டீங்க, அது நிறைவேறி போச்சு இல்லையாப்பா? ராதா, இதுல என்னுடைய திட்டமோ சூழ்ச்சியோ எதுவுமே கிடையாதுமா. என் கடமையை நான் செய்வேன். கடமை கடமைன்னு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டவரை தூக்க கழுத்துல தூக்க விட போறீங்களாப்பா? நீங்க ஒரு சுயநலவாதி. வாய் மூடு. அப்பாங்கிற மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியா? உண்மையை தானமா பேசுறேன். பெத்த பொண்ணோட குங்குமம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இவருக்கு பேரும் புகழும் கிடைக்கணும். நான் விதவை ஆனாலும் பரவாயில்ல, இவருக்கு பதவி உயரணும். அதுக்காகத்தானே இவ்வளவு செய்யறாரு. அம்மா, எந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்க மாட்டாருமா? எனக்கு கிடைச்சிருக்காரு. அப்பா, இன்னும் என்னென்ன உங்க பொண்ணுக்கு செஞ்சு வேடிக்கை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு செய்யுங்க. இன்னும் வரப்பா சதா. முத வந்து வாயும் வயிறுமா வந்திருக்கு.
குங்குமம் கூட வாங்கிக்காம போறியம்மா. என் நெத்தி குங்குமம் நினைச்சிருக்கணும்னு உன் புருஷன்கிட்ட சொல்லம்மா. என்ன அவசரம்? என் அவசரம் உனக்கு என்னையா தெரியும்? நானும் வரேன். எதுக்கு? டூல் பாக்ஸ் எடுத்து தோற வேண்டாம். யோ, நான் என்ன கார் ரிப்பேர் கா போறேன். திஸ் இஸ் ட்ரீட்மென்ட். வென் தி டாக்டர் இஸ் இன், தி வக்கீல் இஸ் அவுட். நீ இந்த தொகுதியிலே இருக்க கூடாது, முடிஞ்ச அந்த ஸ்டேட்ல இருக்க கூடாது. போ. மீனோ. ரோசனி. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாம். ஆனா அம்மா அப்பாவை இப்படி எல்லாம் முரட்டுத்தனமா அடிக்க கூடாதுமா? அம்மாக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நீ அப்பா வேலை மட்டும்தான் சரியா, இல்ல வேற ஏதாவது வேலை சரியா? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணுவே? பைத்தியம். குழந்தை, இந்த அப்பா விளையாட்டுல சும்மா டெம்பரவரி தாமா. நான் ஊர்ல எவ்வளவு பெரிய டாக்டர், டாக்டர் சாணக்கியான ஊரே படுத்துருமே, நிறைய சம்பாதிக்கிறேன் நானு. அது எனக்கு பத்தானு. நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு வேணுங்கிறத கேளு. நான் என்ன இந்த டாக்டர் பிசினஸ் மட்டுமா பாக்குறேன்? சைட்ல எவ்வளவு பிசினஸ் இருக்கு, லட்ச லட்சமா கொட்ட மாட்டேனா? நீ கவலைப்படாத, போக போக என்ன பத்தி தெரிஞ்சுக்குவ நீ. இப்ப நான் என்ன பண்ணணும்? நிறைய பண்ணணும். ஒன்னு சொல்லவா? இப்ப நான் தான் அப்பா. நீ யாரு? ஆளி பொண்ணு. அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காரு. நீ என்ன பண்ற? அங்கிருந்து போய் பாலை வைக்கப்பட்டுகிட்டே கொண்டு வர. சாணக்கியா, உள்ள என்ன சத்தத்தையே காணும். நான் துணியா துவைக்கிறேன், சத்தம் வரத்துக்கு. சாரி, மேல போட்டுருச்சா? இட்ஸ் ஆல் ரைட். தும்பலியவா? இது அப்பாவுக்கு பாதி, அம்மாவுக்கு மீதி. என்ன பண்ண? ஏன் போட்ட? போபால்ல கேஸ் லீக் ஆன மாதிரி இருந்துச்சு. தானக்கியா, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் வேணா உள்ள வத்துமா? தேவையில்லை. அடுத்தது அப்பா வேலையுமே பொறுத்துக்க முடியாது. அதனால அப்படியே அப்பா அம்மா அப்படியே கட்டி பிடிச்சு. விவரம் தெரிஞ்ச பைத்தியம். அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான், அது கரெக்ட். ரெடியா இருக்கே? ஒன் டூ த்ரீ. அடுத்தது டான்ஸரா. விளையாட்டு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? சாணக்கியா, மரியாதையா சொல்லிடு. உள்ள புருஷன் புஞ்சாதி விளையாட்டு தானே விளையாடிக்கிட்டு. சத்தியமா இல்லப்பா, அப்பா அம்மா விளையாட்டு தான் விளையாடல. ரெண்டு ஒன்றுதான். எப்படி கண்டுபிடிச்ச? அனுபவம் தான். எங்கிட்டயும் இதே டிசைன்ல ஒரு சட்டை இருக்குதே. இல்ல காத்தோட்டமா இல்ல, ஜன்னல் மாடு. கண்ணா, நம்ம ரெண்டு பேரையும் எந்த கதிக்கு ஆளாக்கிட்டா? இனிமேல இவளை வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தோம், தண்ட தீனி தான். இல்ல, அதையே தயார் தீனியா மாத்தி காட்டுறேன். இந்த பக்கம் அவ கீழ போறாளா? வழி இருக்கியா? அந்த பொண்ணையே என்ன, அவ கழுத்தை தோட்டத்துல போச்சு கனகாம்பரம் வளர்க்கலாங்கிறியா? முண்டா, தலைய சீவி கனகாம்பரத்தை வச்சு மஞ்சத்துல அனுபவிக்கலான். எப்படி? ஜப்பான் மாத்திர நிக்கிட்டா பக்கோட்டா. கடவுளே, ஒரு பக்கம் என் புருஷன், இன்னொரு பக்கம் என் தம்பி, ரெண்டு பேருக்கும் மத்தியில ஏன் இப்படி விளையாடுற? இதுக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். கடவுளே, என் கணவரும் நல்லவர், எங்க அப்பாவும் நல்லவர், ரெண்டு நல்ல உள்ளங்களுக்கு மத்தியில இப்படி ஒரு போராட்டமா? இதை நீதான் பண்ண நல்லபடியா முடிச்சு விட்டுலாம். கடவுளே, இதுல என் கணவருக்கு தான் வெற்றி கிடைக்கணும். என் கணவர் ஜெயிக்கிறதுக்கு நீதான் துணை இருக்கணும். தாதா. அம்மா. அம்மா,
நல்லா இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீயே கேக்குறியா? ஏதோ இருக்கேன். நாளைக்கு எனக்கு சீமந்தம். எப்படி ஏழையா இருந்தாலும் பொண்ணோட சீமந்தம் பெத்தவங்க வீட்டுலதான் நடக்கணும். ஆனா என்னோட அதிர்ஷ்டத்தை பார்த்தியம்மா, தாய் தகப்ப உயிரோட இருந்தோம் நான் அடையாயிட்டம்மா. இந்த மாதிரி பேச்ச பெத்த மக கிட்டே தாய் கேட்கறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அம்மா? தாயின்னு நீங்க சொல்லிட்டீங்க அம்மா. என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுற நிலைமையில நான் இல்ல, கூப்பிட்டாலும் வரக்கூடிய நிலைமையில நீங்க இல்ல. அதா அம்மா, நாளைக்கு என் வீட்டு வேலைக்காரி எனக்கு சீமந்தம் பண்ண போறாங்க. அம்மாவா நினைச்சு நீ வரலனாலும் ஒரு மூணாவது மனுஷியா நினைச்சாவது நீ அவசியம் வரணும். ஏன்னா தாய் இல்லாத பொண்ணுமா. சரதா, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமாங்க, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துங்க. என்னங்க, நாளைக்கு நம்ம ராதாவுக்கு வளைகாப்பு. ராதா நம்மளை விட்டு பிரிஞ்சு 7 மாசம் ஆயிடுச்சா? ஆமாங்க, அந்த சுபகாரியத்தை அவ வீட்டு வேலைக்காரி நடத்த போறாங்க. என்ன சொல்ற? பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு வேலைக்காரி செய்யறதா? நோ, அவளோட வழக்காப்பு நம்ம வீட்டுல தான் நடக்கணும். போ, போய் கூட்டிட்டு வா. அது எப்படிங்க நடக்கும்? ராஜா குற்றவாளின்னு தலைமுறைவா சுத்திட்டு இருக்கான். அவனை பிடிக்கணும்னு நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த நிலைமையில அவ இங்க வருவாடா? சரி, அவ இங்க வரலன்னு பரவாயில்ல, நாமே அவ வீட்டுக்கு போயிடலாம். நீங்க அவ வீட்டுக்கு வரீங்களா? வரக்கூடாதா? நானும் மனுஷன் தானே, அப்பனை பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை இல்லைனாலும் இந்த நிலைமையில மகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? வா, நாமே அவ வீட்டுக்கு போய் இந்த நல்ல காரியத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன அந்த வளையக்காரத்துக்கு வரக்கானமே, யாரையாவது அனுப்ப கூடாது? எங்க வீட்டுக்காரர் அப்பவே போயிட்டாரு. என்னம்மா இது, நல்ல நேரத்துல கண்கலங்கிட்டு சந்தோஷமா இல்ல? எப்படிமா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? ராதா, உனக்குதான் போனு. யாரு என்னன்னு நீங்களே கேளுங்க. நம்ம ராஜசேகர் பேசலாமா? அவகிட்ட பேசணுமா? அம்மா, அவரு ராதா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க இல்லாத போற ஒண்ணு எனக்கு போதாதா? உடனே வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. அம்மா அவரு கூட வராரம்மா. அப்பா அவங்க வராங்களப்பா. ஆரம்பிக்கலாம். எஸ்பி பாஸ்கர் ஹியர், கனெக்ட் மீ இன்ஸ்பெக்டர் சந்திரமௌலி. குட் ஈவினிங். லுக் ஹியர், நான் என்னுடைய சனில ராஜசேகர் வீட்டிலிருந்து பேசுறேன். அவன் இங்க வரப்போறான், நீங்க உடனே புறப்படுறாங்க, வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஒன் திங், வரும்போது எல்லாம் ரொட்டில வாங்க. ஓகே, மிஸ்டர் சந்திரமௌலி, ராஜா இப்ப வந்துருவான். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஏன் அதை இன்னும் இருக்கேன், அவன் வந்தரேன்னு சொல்லியிருக்கான்ல. அப்பா, செட்டியார வந்தாச்சு, ஆரம்பிக்க வேண்டியதுதானே? பங்காறு தள்ளி மகாலட்சுமி லாக உண்ணாவு. செட்டியாரே, நல்ல நேரம் முடியாது போல, சீக்கிரமா வலையில போடுங்க. செல்லி, எனக்கு தெரியும் எப்ப வரணும், எப்ப வலையில் போடணும்னு. செட்டி, இந்த விஷயத்துல கட்டி இக்கட சூடு வலையில் பட்டி ஜெயமா கைய கொடுமா.
எந்துக்குமா கண்ணுல கண்ணீர்? என் கை ராசியான கை, இக்கட சூடு. வளைகாப்புக்கு வரல, என் கைக்கு காப்பு போடுறதுக்காக வந்து. பயப்படாத, என்ன யாராலே ஒண்ணு செய்ய முடியாது. இந்த நல்ல நாள்ல மிகு ஆண் குழந்தை பிறக்கட்டும். இப்போ நீ தைரியமா இருக்கணும், அப்பதான் உனக்கு பிறக்க போற குழந்தையும் தைரியமா இருக்கும். நீ வீட்டுக்காரர் கை ரொம்ப அழகான கை, அந்த கையில இந்த வளையல போட்டு விடுங்க. எல்லாம் சுபமா முடிஞ்சது. நீ ஷெட்டி ஒருத்தாரண்டி என்ன என்ன இது? வயசுல நீங்க பெரியவங்க, என் காலம் இல்லாமா? அது காதடி இன்ஸ்பெக்டர் காரோ, ஈ ரோஸு உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும். இது அந்த சம்பிரதாயம். வஸ்தாரண்டி வந்திருக்கிறது உங்க தண்ணி இல்ல சார். வாட்? ராஜா ஏமண்டி, ஏமி காவாலா? நான் ராஜசேகர் காது, பங்கார செட்டி. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மருமக அப்படி ஒண்ணு ஏமாளி இல்ல. உங்களை விட சாமர்த்தியசாலி. அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. நல்ல உத்தியோகம் உங்களது. பெத்த பொண்ணாச்சுன்னு கூட பாக்காம மாப்பிள்ளை கைது பண்ணதான் இங்க வந்தீங்களா? போலீஸ்காரங்க சவாசம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே நிரூபிச்சிட்டீங்க. சரதா, நீயுமே இந்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பின்ன என்னப்பா? ஒரே மக, அவ வாழ்க்கையில முத முதல்ல நடக்கிற சுபகாரியம் இது. மனையில என் பக்கத்துல உட்கார வேண்டியவர மறைஞ்சு மறைஞ்சு அனாதையா ஓட வச்சுட்டீங்களே, இது உங்களுக்கு புரியுதாப்பா? ராதா, நானும் மனுஷன் தாம்மா. நீங்க எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அவனை பிடிக்கணும் துடிக்கிறது, அவனை தூக்க மேல ஏத்துறதுக்கு இல்லம்மா. அவன் தலைமறைவா இருக்கிறதே குற்றம். அவனை பிடிச்சு சட்டப்படி அவன் குற்றவாளி இல்லை நிரூபிக்கலாம முயற்சி பண்றேன். கடைசி வரைக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்க போறதே இல்லை. அப்பா, வந்தது வந்தீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. அம்மா, உனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா இருக்கட்டுமா, பொண்ணா பிறந்தா நம்ம பாசத்தை எல்லாம் அறுத்தறிஞ்சிட்டு நம்ம நெஞ்சு மேலேயே நடந்துட்டு போயிடுவோம்மா. அந்த நிலைமை உனக்கு வர வேண்டாம்.
ராஜசேகர எந்த நியாயமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. இதுல எந்த வித உள்ளுக்கும் இல்ல. முதல்ல விஜய கொலைகாரன் அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக ராஜசேகர் எவ்வளவோ கஷ்டப்பட்டான். ஆனா கொலைப்பை அவமேலையும் வந்தது. அங்கதான் நான் சந்தேகப்படுறேன். இதுக்கு பின்னணி ஏதோ இருக்குன்னு. இதுக்கு காரணமானவங்களை சந்தேகத்தின் பேர் அரெஸ்ட் பண்ண எனக்கு பர்மிஷன் கொடுங்க சார். மிஸ்டர் பாஸ்கர், நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல. குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க கூடாதுங்கிறது தான் முக்கியம். எஸ் சார். இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க யாரை அரெஸ்ட் பண்ண விரும்புறீங்களோ யூ கேன் அரெஸ்ட் தம்.
எஸ்பி பாஸ்கர் நம்ம எல்லாம் புடிச்சு நீதியை நிலைநாட்ட போறதா சபதமே பண்ணிருக்கானோ. என்ன உலகம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு? நம்மள மாதிரி சாதுக்களை நிம்மதியா நடமாட விட மாட்டானோ போல இருக்கே. நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆனந்த் கொலைக்கேசில தீர்ப்பு. தலைமுறை வார்க்க ராஜசேகர் கோர்ட்டுக்கு வரமாட்டான். அதனால விஜய்க்கு நிச்சயமா தூக்கு தண்டனை கிடைக்கும். விஜய்க்காக வாதாடிய வக்கீல் ராஜசேகரன் என்பவர் கொலை குற்றத்தில் தலைமறைவாக இருப்பதின் காரணத்தாலும் தகுந்த சாட்சி ஆதாரங்களுடன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குற்றத்தை நிரூபித்ததாலும் இந்த நீதிமன்றம் விஜய்க்கு தூக்கு தண்டனை விதிக்கும். மிஸ்டர் விஜய் வணக்கம் சார். உங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா? இல்ல, ஒரு நிரபராதிக்கு தர வேண்டிய நியாயமான மரியாதை. ஆச்சரியமா இருக்கா? இல்ல, வேடிக்கையா இருக்கு. கோர்ட்டே என்ன கொலகாரன்னு சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு. தம்பி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சட்ட புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு தீர்ப்பு சொல்றாங்க. ஆனா இந்த இருதயராஜ் சட்டம் படிக்கிறது இல்ல, மனுஷங்களுடைய மனசை படிக்கிறான். இங்க வரவங்கள எத்தனை பேர் குற்றவாளி, எத்தனை பேர் நிரபராதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். சார், உங்களை பார்த்தா ஐயோ பாவம் இருக்கு. நீங்க அரசாங்க உத்தியோகஸ்தர், உங்க வேலை போயிரும் சார். தூமே வேலையை பத்தி கவலைப்படுறதில்ல. எங்க அம்மா எனக்கு இருதயராஜன் ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? சாகர வரைக்கும் உனக்கு இதே இருக்கணும்டா, அதுல ஈரம் இருக்கணும்டா. ஈரம் இருக்கிற வரைக்கும் இப்படி நிரபராதியா வர்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்டான். வரட்டா, நான் பேசுறத பார்த்தா பைத்தியம் மாதிரி தோணும். போக போக புரிஞ்சுக்குவேன். போக போக புரிஞ்சுக்காத. மீசைய பார்த்தா இப்பவே புரிஞ்சு போச்சு. சார், சார், என்ன சார் கதவு பூட்டாம போய்கிட்டு இருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் பேக் இல்லை, தெரிஞ்சுதான் பூட்டாம போறேன். ஏன் சார்? அதாவது உண்மைக்கு பூட்டு தேவையில்லை, பொய்க்கு பூட்டு போட்டும் பிரயோஜனம் இல்லை. புரியலேன்னு நினைக்கிறேன். தம்பி, இப்படி அம்போன்னு வந்து மாட்டிக்கிட்டே வெளியில தப்பிச்சு குப்பிச்சு போறதா பிளான் இல்லையா? இல்ல, என் உயிர் நண்பன் பெரிய லாயர் சார், அவ என்ன நிச்சயமா காப்பாத்துவான். மீண்டும் பரிதாபப்படுகிறேன். இப்ப பூட்டிலான்றியா? பூட்டிடலாம் சார். உள்ள போலாமே. என்ன சார், பூட்டிட்டீங்களா? உன் திருப்திக்காக பூட்டிட்டேன். எதுக்கும் சாவிய நீயே வச்சுக்க, காலையில வந்து பாக்குறேன். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தண்ணி குடு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பாஸ்கர், வி ஆர் கமிங் ஃப்ரம் சிபிஐ. எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? எங்களுக்கு வந்திருக்கிற உத்தரவுப்படி இந்த பிரீஃப் கேஸ சோதனை போடணும். சாரி சார், உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இது மேலெடுத்த உத்தரவு, நாங்க பார்த்தே ஆக்கணும். ஐ சி. சாரி சார், எங்க கிட்ட இருக்கிற நம்பரும் இந்த நோட்ல இருக்கிற நம்பரும் ஒன்னா இருக்கு, அதனால உங்களை கை செய்யறோம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார், போலாமா? மனசாட்சிக்கு விரோதமா நடந்ததே இல்லை, அதனால நீ வணங்குற தெய்வம் என்னைக்குமே உன்னை கைவிடாது. அக்கா. ராஜா, உங்க மாமாவை போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போறாங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு எல்லாமே புரியுதுக்கா. நம்ம குடும்பத்தை கூண்டோடு அழிக்கிறதுன்னு யாரோ கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்க. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆனந்த் கொலை செஞ்சு விஜய் மேல பழி போட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த டான்ஸரை கொலை செஞ்சு என் மேல பழி சுமத்துறாங்க, இன்னைக்கு மாமாவே லஞ்சம் வாங்கிட்டு தான் பழி சுமத்தி கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் கண்டுபிடிச்சு? என் மகனை காப்பாத்துறேன்னு சொல்லி என்னை மோசம் பண்ணிட்டே என் மகனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கப்பா.
ஒரு தப்பு செய்யாத என் மகன் தூக்க தூங்க வேண்டியதுதானா? சொல்லு ராஜா சொல்லு. கொஞ்சம் அமைதியாங்கம்மா. சட்டம் யாருடைய சொத்து இல்லை. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அதை சாக விட மாட்டேன். அது வெளியில இருந்தா தானேப்பா நீ காப்பாத்துறதுக்கு, செய்வங்களே எதிரிய கொல்றதுக்கு கையில ஆயுதம் எடுத்துட்டா. நீயும் முறைய மாத்து. ஆமா ராஜா, அநியாயக்காரங்க அரிச்சு வச்சிருக்கிற நியாயத்தை வெளியில கொண்டு வரணும். நமக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும்னா நீ எரிவலையா பிடிக்கணும். இன்னைக்கு உனக்கு சில்வர் ஜூப்ளி. என்ன மாமா நீ என்ன திட்ற? திட்டலம்மா, நீ இந்த வீட்டுக்கு வந்து 25 நாள் ஆயி போச்சு இல்லையா, அத நாம இப்ப கொண்டாட போறோம். அப்படியா? உட்கார் உட்கார். சரி. இது உனக்கு, இது எனக்கு. எங்க இந்த சர்பத்தை குடி. குடிக்கலாமா? குடிக்கலாமாவா? நிறைவேற்றி கூப்பிட்டே பாப்பா. இவ்வளவு நெருக்கம் தேவையா? கூப்பிட்டது நான் கிரியேட்டர். என்ன பாப்பா? மாமா, இன்னைக்கு எனக்கு சில்வர் ஜூப்ளியா, அதனால நீயே ட்ரிங்க் சாப்பிடு. அந்த ட்ரிங்க்லயே உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து குட்டி. ஐயோ, இவ பொண்ணியா, பஞ்சாயத்தே இல்லாம என்னமா பாகப் பிரிவினை பண்றா? இவளை போய் டே, நான் உன்னோட பேசிட்டு இருக்கேன் இங்க கவனி. இவளை போய் என்னென்னமா சொன்னீங்களா? என் ட்ரீட்மெண்டோட மகிமையா தெரியா? எனக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய், உனக்கு ஒரு வாய், எனக்கு ரெண்டு வாய், எனக்கு ரெண்டு வாய். எப்படி கொடுத்தது? இது கணவாய் கூட இல்ல, காவாய். மாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மாமா, எனக்கு மயக்கமா இருக்கு மாமா. என்ன வேணும்? போய் பத்துக்கலாமா? பத்துக்கலாம்பா.
ஆனந்த கொலை பண்ணத சொல்லி விஜய் மேல பழிய போட்டு உள்ள தள்ளது ஆறு ஆறு நானு ரேகா கோலைய துபகட்டின்னு வக்கீல் ராஜசேகர மேல போட்டு போலீஸ் எல்லாம் அவளை துரத்துபடியா பண்ணது ஆறு ஆறு நானு நம்மள எப்ப பாரு உள்ளத்தல் வேணும் மார்த்தட்டி நின்றானே அந்த பாஸ்கர் பாஸ்கர் சூப்பர் அந்த பேமானி போட்டியில பண்ட வச்சு லஞ்சத்துல மாட்டி விட்டதாரு இல்ல நீ இல்ல நானே நீயே தான் நான் நானே தான் நான் நீ இல்ல நீ இன்றி நான் இல்லை நமக்கு இன்றி எதுவும் இல்லை வாழ் நன்னி பேசுறேன் ஆ நம்ம கிட்டப்படி நாடகாடி எல்லா உண்மைகளையும் வர வச்சுட்டேன் எஸ் பி பாஸ்கர் மேல ஒண்ணு தப்பு இல்ல இவங்க தான் சதி செஞ்சு அவரை உள்ள தள்ளி இருக்காங்க நான் எல்லா விஷயத்தையும் டேப் பண்ணி வச்சுட்டேன் ஆமா இவங்களை பிடிச்சிட்டா இவங்களோட சீஃப் யாருன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம் இங்க உடனே பரப்பிட்டு வாங்க அதுக்குள்ள நான் மத்த ரெக்கார்ட் கண்டுபிடிச்சு வைக்கிறேன் ஓகே சார் தேங்க்யூ வெரி மச் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல சரியான நேரத்துல நாளே வந்துட்டேன் உன் திறமைய மெச்சி உன் டிபார்ட்மெண்ட்ல அவார்டு கொடுக்கறாங்களோ இல்லையோ நான் உடனே கொடுக்கறேன் வணக்கம் எஸ்பி சார் எஸ் உங்க மேல சாட்டப்பட்ட குற்றத்துக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கு சார் நீங்க போலாம் தேங்க்ஸ் இருதயராஜ் சார் நீங்க சொல்லிட்டு போன யோசனைப்படி சிஐடி நளினி அப்பப்ப தகவல் கொடுத்துட்டு இருந்தாங்க கடைசியா எல்லா உண்மையும் டேப் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க உடனே புறப்பட்டு வந்தீங்கன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணலாம் சொன்னாங்க அங்க போய் பார்த்தா யாரையுமே காணும் சார் வீடு வெறிச்சுன் இருக்கு ஹலோ நான் சாரதா பேசுறேன் அம்மா உங்க பொண்ணு பிரசன் வேற சிரிச்சு வரீங்களா இப்பவே வரேன் எஸ்பி பாஸ்கர் சார் உங்க மாப்பிள்ள ராஜா ராதா வீட்டுக்குள்ள போறத நான் பார்த்தேன் நீங்க உடனே பரப்பிட்டு வாங்க தப்பிக்க ட்ரை பண்ண ஷூட் பண்ணிருந்தேன் ஐயோ வேண்டாங்க இந்த நேரத்துல அவன் அரெஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்லை பயப்படாதீங்க டாக்டர் அது ரேகாவோட ஆவி இல்ல அசல் ரேகா சாணக்கியா உன் ராஜதந்திரத்தை என்கிட்டயே காட்டிட்டிய இது ரேகா இல்ல இது பேய் இவளை பேயின்னு ஊற நம்ப வைக்கலாம் கோட்டை நம்ப வைக்கலாம் ஆனா என்ன நம்ப வைக்க முடியாது என்னடா திருட்டு மொழி முடிக்கிறேன் என் மொழியே அப்படிதான் இவ செத்து போயிட்டாலும் கோட்டை டெத் சர்டிபிகேட் கொடுத்தது நீதானே இப்ப இவளை உயிரோட கொண்டு போய் கோட்டை நிறுத்த போறேன் நீ கொடுத்தது போலீஸ் சர்டிபிகேட் நிரூபிச்சு உன்னை கூண்டுல ஏத்த போறேன் இத பாருப்பா
அந்த மாதிரி எதனா செஞ்சு என் வயித்துல அடிச்சிடாதே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்லு பாப்போம். சோ சிம்பிள். சொல்லு. அவள கொன்னுடு. உன் சர்டிபிகேட்ட உண்மையாக்கிடு. என்ன பண்ணி யாரே பேச. என்ன பேச. சொல்லு. சொல்லு. இப்ப அவள கொல்ல போறியா இல்ல கோர்ட்டுக்கு போகட்டுமா? பேசாம அவள தற்கொலை பண்ணிக்க சொல்ல. நோ 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 நானே சொல்றேன் நானே சொல்றேன். I'm so sorry. If I want to follow up on Lena, you're going to go. We're in point. Exactly. I'm on a good name, you know. Please. Pavi, me and a Palapanapuria. No, you're not a pupa. You're out of the Marilla and the name. That's a you're a lot of bank around over there. Inspector Arnold and the Palasinji and the Paria, whom the friend of Vijay Melapotas and the dog, even when I call it to Pakyala and the Sutte. செத்தா மாதிரி என்ன நடிக்க சொல்லி அந்த பழிய உங்க மேல போட்டதும் இவங்கதான். அது மட்டும் இல்ல, எஸ்பி பாஸ்கர் பெட்டிக்குள்ள பணத்தை வச்சு அவரை மாட்டி விட்டதும் இவங்கதான். இத்தனையும் செஞ்சுட்டு இப்ப என்னையும் கொல்ல பாக்குறாங்க சார். பயப்படாத டாக்டர் சாணக்கியா, உங்க கும்பலோட சரித்திரமே இந்த டேப்ல இப்ப ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கூடிய சீக்கிரம் நம்ம கோர்ட்ல சந்திப்போம். தோட்டாவையும் போட்டு துப்பாக்கிய உன் கையில குடுக்கறதுக்கு நான் என்ன கேனையா? படாங் டாக்டர் சாணக்கியா. ஹலோ, டாக்டர் சாணக்கியா தான் பேசுறேன். வெரி குட் வெரி குட். ஒன் மினிட். யாப்பா யா, என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜம்பு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? பேசு, அப்புறம் புரியும் யாரு கேனப்பா. இப்ப ஹை கோர்ட்டுக்கு போலாமா இல்ல எங்க கோர்ட்டுக்கு போலாமா? விஜய், எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு நான் வரப்போறதில்ல, என்ன லீவ் போட்டேன். நான் சாகுறதுக்கு முன்னாடி என் நண்பன கடைசி ஒரு தடவை பாக்கணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களால முடியுமா? கண்டிப்பா, இப்பவே கூட்டு வரேன். வெல்கம் லயன் ராஜசேகர், வருக வருக. உருகைய கேஸ்லயே உன் மேல புள்ளி வச்சேன், இது வரைக்கும் மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது சரி. மிஸ் ரேகா என்னன்னா, அவ படத்தை ஒண்ண மாட்டி மாலையை போட்டுருங்க. ஏன் முடிச்சிட்டீங்களா? பின்ன இன்னைக்கே யமதர்மனை பார்த்தாகணும்னு அடம் பிடிச்ச அனுப்பிச்சு வச்சிட்டேன். என்னமோ நாங்க செஞ்ச அக்கிரமோ அட்டுழியத்தை எல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கலாமே, அத கொஞ்சம் குடுக்கறீங்களா ஐயா? பிச்சைக்கார புத்தி உள்ள விட்டு போகலையா? இப்படி கையாந்துற வக்கீல் குசும்ப பாத்தீங்களா? என்னையா திட்ட? நான் உண்மையான வக்கீல பத்தி சொன்னையா? அப்ப டேப்ப தர மாட்டீங்க. ஐயாவுக்கு வேண்டி உங்களை அழைச்சிட்டு வாங்க. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச அங்க ஒரு குண்டு விழும். இப்ப சொல்லு, அவங்க உயிர் முக்கியமா டேப் முக்கியமா? இவங்க நம்ம முக்கியமான விருந்தாளிங்க, தனி அறையில அடைச்சு வைங்கடா. விஜய் சார், என் ராஜா வந்தாச்சா? இல்லப்பா. ஏன் சார் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? அவர் இருந்தா தானப்பா வரமாட்டேன்னு சொல்றதுக்கு. சார், எந்த ராஜாவை பார்க்கணும்னு நீ துடிச்சுக்கிட்டு இருக்கியோ, அவனுடைய குடும்பமே இப்ப பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கப்பா. சார், ஆமாப்பா, நாளை காலையில உன்னை இங்க தூக்கில போட போறாங்க. அதே நேரத்துல உன் நண்பனையும் அவன் குடும்பத்தையும் அந்த சதிகார கும்பல் அங்க தூக்கில போட போறாங்க. ஒவ்வொரு மனுஷனும் தான் செய்யற தொழிலுக்கு நாணயமா நடந்துக்கணும். ஆனா நான் என் மனசாட்சிக்கு நாணயமா நடந்துட்டேனே தவிர என் தொழிலுக்கு நாணயமா நடக்கல. அதனால நானே எனக்கு கொடுத்துக்கிட்ட தண்டனை இது. ராவிய கொண்டு போயே
அங்க மாட்டு. கொஞ்சம் தண்ணி தாகத்து குடிக்க. கை தவறி விழுந்துருச்சு. எனக்கே நீ காது குத்துறிய, என்கிட்ட நீ தப்பிக்கவே நீ எதை மூடி வச்சு தள்ளிக்கிட்டு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ள ரெண்டு கோழிங்க இருக்குது. என்னடா கீழ்பார்வை பாக்குற? கிச்சன்ல இருந்து ரெண்டு பிளேட் கோழி வருவல நீ உனக்காக ஒதுக்கி இருக்கிற. அந்த ரெண்டு கோழியும் டேபிள் மேல வரணும். அத நான் ரெண்டு கடி கடிக்கிறேன். கொட்டி போச்சு, ஈரமா போச்சு. தவல் தவல் தவல். என்னடா தவல கேட்டா பேப்பரை கொடுக்குற? பழைய பேப்பரா? போ, உன்னை கவனிச்சுக்கிறேன் போ. ரொம்ப தூரம் போறீங்களோ? ஏடா ரூமுக்கு சிகரெட் கொண்டு வர சொன்னேன், ஏன் யாரும் வரல? நீங்க நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன், மரியாதை எல்லாம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கேன். யாரா நீ? திரும்படா அந்த பக்கம் திரும்படா. என்னடா ராஜசேகரன் அடிச்சு போட்டு தப்பிச்சுட்டான். மெயின் கேட்ட இழுத்து சாத்துறான். ஏய் கேட்ட போடுறான். இந்த பக்கம் போய் பாருங்க. ஏய் ராஜசேகர், மரியாதையா வெளியே வந்துரு. வாங்க. Thank you.
எவ்வளவு நேரம் நம்மளை ஏமாத்த முடியும்? பிறந்த பிறந்தா சத்தம் போடாம இருக்காது. டாக்டர், நான் சொல்றேன், ஊர் வாய வேணா மூடலாம், உறக்க போற குழந்தை வாய மூட முடியாது. பிறந்த உடனே கட்டும் இல்ல. ஊசி விடுக்க சத்தம் கூட கேட்கக்கூடாது. குழந்தை சத்தம் எந்த பக்கம் கேட்டாலும் சுட்டு தள்ளுங்களா? ராஜசேகர், உன் குழந்தைய உன்னை காட்டி கொடுக்க போகுது. இனிமே நீங்க யாரும் உயிரோட தப்பிக்க முடியாது. ஆஸ் த வக்கீல் சொல்றேன், ஒருவேளை குழந்தை ஊமையா பிறந்து இவனை கூப்பிட்டு பிறக்க போகுதுடா. உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன், அவங்க இருக்கிற இடத்தை நீயா சொல்லிடு. அப்போது உன் குழந்தைய உயிரோட பார்க்கலாம், இல்லைன்னா உன் குடும்பத்தையே கழுவிட ஏத்திடுவேன். ஏய் ராஜசேகர், இதுல ஆறு தோட்டா இருக்கு, அது வெடிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடு. சொல்ல மாட்டேன். ஆல் ரைட், இவன் கூட இந்த துப்பாக்கியால கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். ஆளை சுடும்னா ஆப்பம் சுட்டிருக்கேன், அவன் மேலேயே படல. என் குறிய பாரோ, பார்வை அங்க, குறி இங்க. பெரிய அர்ஜுன, எப்படி நம்ம குறி துடி துடிச்சு செத்துட்டான், சுட்டு கிழிச்ச. அவராவது ஆப்ப சுட்டாரு, நீ நம்மாலேயே சுட்டுட்டா. ஏன் துப்பாக்கி பிடிக்கிறீங்க? கேஸ் கட்டே பிடிக்க தெரியாது. நான் சுடுறேன் பாரு. என்ன இவன் ஜேம்ஸ் பாண்டி புரூஸ்லயும் மிக்ஸ் பண்றான். டாக்டர், நீ பரவாயில்ல, பக்கத்திலேயாவது சுட்ட. நீ இருக்கிய, நீங்க கிழிச்ச கிழிப்ப பின்னால திரும்பி பாருங்க. ஆமையா, இன்னும் உனக்கு வேலை வரல. அவனுக்கு ஆயுசு கெட்டி. சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இருக்கிறது ஒரே தோட்டா, நெஞ்ச பார்த்து சுடுங்க. எனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஏய்,
தெரியாத என் ராஜாவ ரிலீஸ் பண்ணல உன்னை தொலைச்சிடுறேன் ஏய் புடுங்க அவனை பிறந்துட்டேன்